தமிழகத்தில் நேற்று ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 72.78% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 87.33% வாக்குகளும் குறைந்தபட்ச அளவாக சென்னை வெள்ளிவாக்கம் தொகுதியில் 55.52% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 85.6%, திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடும் கொள்ளத்தூர் தொகுதியில் 60.52%, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் 60.72% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் போட்டியிடும் கோவில்பட்டி தொகுதியில் 67.43%, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் திருவொற்றியூர் தொகுதியில் 65% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது.